வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து இருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையின் வரவாக வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்புறம் கவு கிருஷ்ணா அவங்கள தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தைப்பூசம் போச்சு இல்லையா அந்த தைப்பூசத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து முருகர் தேடி வந்து வாங்கிட்டு போனீங்க அன்னைக்கு தான் இந்த முருகர் வந்து நம்ம விளக்கு கடைக்கு வந்தார் இந்த முருகரோட அழகை பற்றி சொல்லணுன்னா அதை நீங்கள் பார்ப்பீங்க அவ்வளோ அப்படி ஒரு அழகான ஒரு விக்கிரகம் ரொம்பவே பார்க்குறவங்களோட மனசை உடனே கவர்ற மாதிரியான ஒரு விக்கிரகம் அதுக்கு முன்னாடி சமீபத்தில் முகநூலில் நான் படித்து இனி ரொம்ப வந்து அதை பற்றியே சிந்திக்க வச்ச ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது என்ன அப்படின்னா திருச்செந்தூரில் நடந்த நிகழ்வு நான் தூத்துக்குடிக்காரின்றதுனால எனக்கு திருச்செந்தூர் வந்து எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஊர் நான் தூத்துக்குடி போகிறேன் அப்படின்னாலே கண்டிப்பாக திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு தான் வருவேன் அளவுக்கு இஷ்ட தெய்வம் அதனாலையோ என்னவோ தெரில இந்த பதிவு வந்து என் மனசை வந்து ரொம்பவே தொட்டுச்சு என்ன அப்படின்னா இருந்து ஒரு தம்பதியினர் வந்து திருச்செந்தூருக்கு போயிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு ப்ராப்ளம் பரிகாரம்க்காக தான் வந்து திருச்செந்தூர் கோவில் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் ஜோதிடர்கள் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்காங்க போனவங்க கடலில் குளிக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த அம்மா கழுத்தில் போட்டிருந்த தாலி செயின் வந்து அஞ்சு பவுன் செயின் வந்து அப்படியே அவங்க முங்கி போது பார்த்தா கழுத்தில் தாலி செயினை காணும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப அப்செட் ஆகி அழுது கத்தி என்னனமோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போது அவங்க கணவர் வந்து போய் சமாதானப்படுத்தியிருக்காரு இல்லைம்மா பரவாயில்ல நம்ம நேரம் நம்மளை எங்கே போனாலும் விடாது பரவாயில்ல விட்டு நம்ம ஊருக்கு போகலாம் போதும் நம்ம சாமியை மட்டும் பார்த்துட்டு ஊருக்கு போவோம் அப்படின்லாம் சமாதானப்படுத்தி பார்த்துருக்காரு ஆனால் அந்தம்மா என்னடானா கேட்கவே இல்லையா கேட்காமல் அடம் பிடிச்சி நான் இந்த தாலி இல்லாமல் நான் ஊரை விட்டு இந்த இந்த இடத்த விட்டு நான் நகல மாட்டேன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டாங்களாம் கடற்கரையில் கடலை கடல் பக்கத்துலேயே அவங்க வந்து உட்காந்துட்டாங்களாம் அப்போ என்ன நடந்திருக்குன்னா தற்செயலாக இவங்க இருந்து ஒரு அரசியல் பிரமுகர் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸானவராக இவங்களோட கணவரோட நண்பர் போல இருக்க அவராக தற்செயலாக கால் பண்ணியிருக்கார் கால் பண்ண உடனே இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு வந்த இடத்துல இப்படி தண்ணியோட தாலி செயின் போயிருச்சு நான் என்ன செய்யன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னப்போ உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போ போயிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லு தேவைப்பட்டால் என்னோடய பேரை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிவிட்டு இவங்களும் வந்து இருந்த காவல் நிலையத்துக்கு போயிட்டு இப்படி தண்ணியில் போயிடுச்சுங்க என் ஒய்ஃப் வந்து நகலாமல் உட்காந்துருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருந்த காவல்துறையினரும் வந்து வந்து பார்த்துருக்காங்க வந்து பார்த்துட்டு இந்த அம்மா உட்காந்துருந்த அந்த கோலம் அவ்வளவு அழுத்த திருத்தமாக உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்தால் தான் முருகன் அதை கொடுப்பான் நான் கொடுத்தா தான் இந்த இடத்த விட்டு நகர்வேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு நம்பிக்கையாக உட்காந்துருந்தாங்களாம் அந்த நம்பிக்கையை பார்த்து காவல்துறையினர் வந்து இந்த முத்து குளிப்பாங்க இல்லையா முத்து சிப்பி இதெல்லாம் அரிப்பாங்க இல்லையா அவங்கள வர சொல்லியிருக்காங்க இவங்களோட நல்ல நேரம் முருகன் அருளால் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே அந்த நேரத்தில் உடனே கடற்கரைக்கு வந்து அங்கே கடல் தண்ணிக்குள்ளே இறங்கி மண்ணை ஃபுல்லாக அழிச்சு அரித்து சளிச்சிருக்காங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து நடக்காத காரியம் ஒன்று கடலுக்குள்ளே போனது எப்படி திரும்ப வரும் நம்மளாக இருந்தால் அப்படி தான் நினப்போம் ஆனால் அந்த பக்தையோட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு அது கிடச்சே தீரணும்னு அவங்க அடம்பிடிச்சு உட்கார்ந்துருக்காங்க ஒரு ஒரு மணி நேரமாக மண்ணை அள்ளி உள்ள கடற்கரைக்குள்ளே ஒவ்வொருத்தராக முங்கி தேடி கடலுக்குள்ளே தேடி ஒருத்தர் கையில் வந்து அந்த தாலிச்செயின் கிடச்சிருக்கு நினச்சி பாருங்க ஐயோ எனக்கு இதை படிக்கும்போது என்ன அறியாமல் எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்தது இதில் வந்து முருகனோட அருளில் வந்து அப்படியே கே இதை உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு இன்றைக்கும் வந்து கண்கண்ட தெய்வமாக இருந்து முருகப்பெருமான் நம்ம எல்லாரையும் காத்து ரசிச்சுட்டு இருக்காரு நம்பிக்கை தான் வந்து ஒரு ஒருத்தனை வந்து அந்தம்மா எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தால் இத்தனைக்கும் அவங்கள பார்த்தேன் ஃபோட்டோலாம் பார்த்தேன் ரொம்ப ஒன்றும் வயசும் கிடையாது ரொம்ப வயசில் முதிர்ந்தவங்களும் கிடையாது மிஞ்சிப்போ மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் இந்த வயசுலேயும் அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையாக உட்காந்துருந்து அந்த நம்பிக்கைக்கு முருகனும் வந்து உடனே அருள் கொடுத்துருக்குறான் அந்த செயின் அவங்க கையில் வாங்கிட்டு நேராக கோவிலுக்குள்ளே ஓடி போய் இன்னொரு செயின் அவங்க கையில் இருந்த ஒரு பவுன் தங்க செயினை முருகன் களத்தில் சாத்த சொல்லிட்டு இந்த தாலியை அங்கேயே முருகப்பெருமான் முன்னாடியே வந்து அவங்க வீட்டுக்காரர் திரும்ப கட்டியிருக்கிறாரு மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இந்த கலிகாலத்திலேயும் இன்னும் நிறைய பேருக்கு டவுட்டு அந்த டவுட் இருக்கிறவங்க டவுட் தான் இருக்காங்க நம்புறவனுக்கு நடராஜான்னு சொன்ன மாதிரி நம்புகிறவங்களுக்கு வந்து நம்ம கடவுள் வந்து உடனே அதுக்கான பலனை கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது இது வந்து பெரிய அதிசயமாக நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் இருக்க முருகனோட இப்போ திரும்ப நிறையவே வந்து பதிவுகள் பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் நிறைய முகநூலில் பார்க்குறேன் முருகப்பெருமான் வந்து அவரோட அருள் இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பதிவு போ போடுறாங்க இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு வித நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த பதிவை நம்ம கூட ஷேர் பண்ணதோடு நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய முருகரையும் நாம் இப்போ பார்க்கலாம் இவர் தான் தைப்பூசம் அன்னைக்கு நம்ம விளக்கு கடைக்கு வந்த முருகப்பெருமான் இவரோட உயரம் பார்த்திங்கன்னா இருபத்தோரு இன்ச்சு இருபத்தோரு இன்ச்சில் அவ்வளோ அழகாக அந்த கீழே பீடத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு வருவோம் அந்த பீடமே அவ்வளவு கலைநயம் மிக்கதாக செஞ்சிருக்காங்க அதுக்கு மேலே முருகப்பெருமான் நிற்கிறாரு பக்கத்துலையே வந்து பாம்பு அந்த மயில் அந்த மயில் தோகை தான் வந்து முருகப்பெருமானுக்கு பின்னாடி திருவாட்சி மாதிரி அவ்வளோ அழகாக விரிஞ்சு நிற்கிது ஒரு கையில் திரிசூலம் ஒரு கையில் வந்து வஜ்ராயுதம் இன்னொரு கையில் பூவும் வச்சுருக்காரு அவ்வளோ அழகாக வந்து ஒரு பூங்கொத்தும் வச்சுருக்காரு இந்த கையில் வேல் அந்த முருகப்பெருமான் வந்து அந்த கையில் பூ வச்சுருக்கிற கோலமே வந்து அன்பு காதலை வெளிப்படுத்தக்கூடிய கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக பொலிவாக அந்த முக லட்சணம் அவர் நிற்கிற அந்த அழகு இதெல்லாம் பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இவருடைய வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதிமூன்றரை கிலோ இவரோட வெயிட் இருக்குது அப்படியே பஞ்சலோகத்துக்கு நேராக அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அழுத்தம் திருத்தமாக அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம தொட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு அழுத்தம் திருத்தமாக ரொம்பவே கலை நேர்த்தியாக செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிருஷ்ணர் கிருஷ்ணர்னாலே அழகு அந்த அழகாக வந்து அந்த ஒரு சின்ன புன்னகை தவளக்கூடிய அந்த முகம் அவ்வளோ குறும்பாக இருக்குது அந்த புன்னகையே அதை மாதிரி புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக இந்த விக்கிரகம் பார்க்குறதுக்கும் சரி தொடுறதுக்கும் சரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அது மாதிரி கிருஷ்ணர் அப்படின்னாலே நிறையா ஒர்க்கோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் இருக்கும் ஆனால் இந்த கிருஷ்ணர் வந்து அவ்வளோ சிம்பிளாக அழகாக இருக்கார் இவருடைய உயரம் வந்து இருபத்தாறு இன்ச்சு அதாவது ரெண் கிட்டத்தட்ட கால் அடி உயரம் இந்த பீடமுமே அவ்வளோ அழகாக இருக்குது கிருஷ்ணரை தனியாக கலட்டிக்கலாம் அது மாதிரி இந்த கவு இல்லையா அந்த அந்த பசு மாடையும் வந்து நம்மளால் தனியாக கலட்டிக்க முடியும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஈஸியாக நம்ம வந்து எங்கேனாலும் அனுப்பலாம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து மூணு பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சுக்க முடியிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவர் கட்டியிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அழகு நீங்கள் விளக்கடைக்கு வந்தீங்கன்னா நேர்லேயே பார்த்து இந்த கிருஷ்ணரை ரசிக்கலாம் இந்த விக்கிரகத்தோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு கிலோ இந்த விக்கிரகத்தோடய வெயிட்டு விலை விபரம் எல்லாமே வந்து நீங்கள் ஃபோன்குள்ள ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க ஏன்னா இதை நாங்கள் ஓப்பன் ஓப்பனாக சொல்ல முடியல ஏன்னா இது வீடியோ வந்து காலத்துக்கும் நிற்க போகிற வீடியோ ஆனால் பிராஸோட விலை நிலை இல்லாமல் இருக்கிறதுனால எங்களால் அதை சொல்ல முடியலை நாம் இன்றைக்கி பார்த்த இந்த முருகப்பெருமான் அப்புறம் பசு இந்த பசு மாடோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் அல்லது எங்களுக்கு கால் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விக்கிரகம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அதனால் ஒ ஒன்று ஒன்று தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலான்னுட்டு ஸோ இப்போது இது விலக்கு கடையில் அவைலபிள் இருக்குது மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்